அனைவருக்கும் வணக்கம். நவராத்திரி முதல் நாள், நல்லவை அனைத்தும் நல்கும் நவராத்திரி திருநாள். மகிஷன் என்ற மா அரக்கன். புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமையில் துவங்கி நவமி வரையிலான 9 நாட்களுக்கு கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி எனப்படும். மகிஷன் என்ற அரக்கனை அம்பிகை வதம் செய்த இந்த நாட்கள் நாடெங்கும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ரம்பனுக்கும் ஒரு அரக்கிக்கும் பிறந்தவன் மகிஷன். மனித உடலும் எருமை தலையும் கொண்ட இந்த அரக்கன் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து தனக்கு மரணம் ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் வாங்கினான். தன் பழத்துக்கு எதிராக எந்த பெண்ணாலும் சரிநிகராக நிற்க முடியாது என்று நினைத்தவன் தான் சாகா வரம் பெற்றதாக கருதி தேவர்களை துன்புறுத்தினான். அவர்கள் விஷ்ணுவை தஞ்சமடைய விஷ்ணு சிவனிடம் வேண்டினார். இதையடுத்து தன் சக்தியின் அம்சமாக 3 கண்களுடன் கூடிய சந்தியாதேவியை உருவாக்கினார் சிவபெருமான். அவள் அழகில் மயங்கிய மகிஷன் சந்தியாதேவியை மனம் புரிய விரும்பினான். அதற்கு அவள், என்னை யார் போரில் வெல்கிறாரோ அவரையே மணப்பேன் என்கிறாள். அதையடுத்து அம்பிகையின் அம்சமான சந்தியாதேவிக்கும் மகிஷனுக்கும் போர் மூண்டது. கடுமையான 9 நாட்கள் போருக்கு பின் மகிஷனின் தலையை தன் சூலாயுதத்தால் வெட்டி கொன்றாள் அம்பிகை. போர் நடந்த அந்த 9 நாட்களே நவராத்திரியாகவும் அம்பிகை வென்ற 10ஆம் நாள் விஜயதசமி பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி முதல் நாள். ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமை திதியில் துவங்கி நவமி திதி வரையிலான 9 நாட்களுக்கு நவராத்திரி பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நவராத்திரியின் முதல் நாள் நாளை ஆரம்பம். இப்பண்டிகையின் முதல் 3 நாட்கள் இச்சாசக்தியின் தோற்றமான துர்க்கை கோலாச்சுகிறாள். அடுத்த 3 நாட்கள் கிரியா சக்தியின் தோற்றமான மகாலட்சுமியின் ஆட்சி காலம் ஆகும். இதில் உலக மக்களுக்கு தனு கரண குணபோக்கங்களை அவள் அளிக்கிறாள். கடைசி 3 நாட்கள் ஞான சக்தியின் தோற்றமான மகா சரஸ்வதி உலக மாந்தர்களுக்கு கல்வி கேள்விகளை வழங்குகிறாள். புராண கதை. மகிஷாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக துர்க்கையாக உருவெடுத்து 9 நாட்கள் தவம் இருந்து தன் தவ வலிமையாலும் தேவர்கள் அளித்த ஆயுதங்களாலும் அரக்கனை வதம் செய்தாள் அம்பாள். அப்படி அம்பாள் தவம் இயற்றிய அந்த 9 நாட்களே நவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அதேபோல் 4 கரங்கள் கொண்ட சரஸ்வதி தேவி கம்பாசுரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக 8 கரங்கள் கொண்டவளாக உருமாறி அவனை அழித்தாள். இப்படி அசுரர்களை அழித்து மக்களை காத்த அம்பிகை அவதரித்ததும் நவராத்திரி நன்னாளில்தான். அம்பிகை அசுரர்களை அழித்து சிவபெருமானோடு ஐக்கியமாகி சக்தி சுரூபமாக காட்சியளித்தது விஜயதசமி நன்னாளில். கொழு பொம்மை வைக்கும் முறை. மகாலய அமாவாசையன்று ஒற்றைப்படை எண்ணிக்கையில் படிக்கட்டுகள் அமைத்து சாஸ்திரத்திற்கு ஒரு பொம்மையை வைத்து விடுவது வழக்கம். முழு முதற் கடவுளான விநாயகர் திருவுருவ பொம்மையை வைத்தால் விக்னமின்றி 9 நாளும் பண்டிகை சிறப்பாக நடக்கும் என்பது நம்பிக்கை. பண்டிகையின் முதல் நாளான நாளை கொழுப்படியில் வரிசையாக பொம்மைகளை அடுக்கி பூஜையை ஆரம்பிக்கலாம். உலக உயிரினங்கள் ஓரறிவில் ஆரம்பித்து படிப்படியாக பரிமாண வளர்ச்சி அடைந்து 6 அறிவு படைத்த மனிதனாகவும் அதற்கும் மேல் தேவர்கள் கடவுளராகவும் உயர முடியும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதே கொழு பொம்மைகள் வைப்பதன் தாத்பரியம். அந்த வகையில் கீழிருந்து படிப்படியாக பறவை, விலங்குகள், செட்டியார் பொம்மை, தலையாட்டி பொம்மை உள்ளிட்ட மனிதர்கள், மகான்கள், ரிஷிகள் என்று அடுக்கி மேற்படியில் கடவுளர் சிலைகளை வைக்க வேண்டும். தினமும் காலையிலும் மாலையிலும் அந்தந்த நாளுக்குரிய கோலமிட்டு விளக்கேற்றி அன்றைய தினத்திற்குரிய மலர்களை சாற்றி நைவேத்தியம் படைத்து பாடல்கள் இசைத்து தூப தீபம் காட்டி ஆரத்தி எடுக்க வேண்டும். சிலர் நவராத்திரியின் போது அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவர்.
இன்று காலையில் அம்பாள் படம் அல்லது கொழுப்படி முன்பு ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசி பரப்பி அதன் மீது ஒரு பெரிய அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தடிமனான திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். 9 நாட்களும் இந்த தீபம் அணையாமல் எரிய வேண்டும். இந்நாட்களில் தினமும் தேவி பாகவதம், தேவி மகாத்மியம், ஸ்ரீ சூக்தம் ஆகியவற்றை பாராயணம் செய்வது சிறப்பு. பின் தாம்பளத்துடன் கூடிய நெய் வைத்தியம் சமர்ப்பிக்க வேண்டும். வேறு ஸ்லோகங்கள் தெரியவில்லை எனில் கீழ்கண்ட ஸ்லோகம் மட்டும் புதுதித்தாலே போதும். அகண்ட தீபம் வேத்யா பிரதீய நவராத்திரிகம் உச்வாலையேத் வரோகர்தம் ஏகசித்தோ திடவுருத என்று சொல்லி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இவ்வாறு பிராகித்து வேண்டிக் கொண்டால் உடல் ஆரோக்கியம், தனதானிய விருத்தி, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கலசம் வைத்து செய்யும் பூஜை. நவராத்திரியில் கொழு மட்டும் வைத்து நித்தியப்படி பூஜையை பெரும்பாலானோர் செய்வது வழக்கம். ஆனால் இன்னும் சாஸ்திரமோ கலசம் வைத்து பூஜை செய்வதும் வழக்கத்தில் உண்டு. அதற்கு இன்று கொழுப்படி வைத்து முடித்த பின் ஒரு பித்தளை சொம்பில் பச்சரிசி நிரப்பி கலசத்தின் மேல் மாவிலை கொத்து மற்றும் மஞ்சள் பூசிய தேங்காய் வைக்க வேண்டும். பின்பு ஒரு மனைப்பலகையில் தலைவாழை இலை விரித்து அதன் மேல் பச்சரிசி பரப்பி அதன் மேல் கலசத்தை வைக்க வேண்டும். இந்த கலசம் கொழுப்படிக்கு வடக்கு புறமாக இருக்க வேண்டும். அதாவது கொழுப்படியின் இடது புறம் வைக்கப்படுவது முறை. பின் விநாயகரை முதலில் துதித்துவிட்டு நவராத்திரி பூஜையை துவங்கலாம். இந்த 9 நாட்களும் தினமும் காலையில் பாயசம், வடை, சித்ரான்னமும், மாலையில் சுண்டல் நிவேதனமும் செய்ய வேண்டும். அம்பிகை காணப்பிரியை என்றால் மாலை வேளையில் அம்மன் பாடல்களை ஒலிக்கச் செய்வதும் பாடுவதும் சிறப்பு. அந்த தினத்திற்குரிய மலர்களால் அர்ச்சிப்பதும் விசேஷம். அரிசி மாவில் புள்ளிக்கோளம் போட வேண்டும். ஸ்லோகம் பாட வேண்டும். முதல் நாள் இன்றைய நைவேத்தியமாக காலையில் எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல், கடலை பருப்பு, வெள்ள பாயாசம், மாலையில் கொண்டைக்கடலை சுண்டல். நன்றி.